ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ண போகிறோம். கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க. அது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வெள்ளை கரைசல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ நான் வந்து சிகப்பு அவல் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவல் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அவல் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தூசி இருந்தால் வடிகட்டியில் போயிடும். அதனால் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக 2 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.